மறிபண்ணிட்டீங்களா? ஓ மறிபண்ணிட்டேன், அப்படி கேட்குறீங்க தெரியல. அம்முக்கு டும்முக்கு அம்மாய் டும்மாய் ஆறு வருஷம் லவ் போச்சு. அதுக்கப்புறம் அந்த லவ் ஒரே ஒரே லவ் தான். படிச்சீங்க படிச்சதுக்கு அப்புறம் என்ன எப்படி இந்த இந்த துறைக்குள்ள வந்தீங்க? எங்களோட ஊர்ல அப்பா அனௌன்ஸ் பண்ணுவார், ஊர்ல தெரியுது கிரிக்கெட் மேட்ச், அதுகள் கோயில் திருவிழா. ஓகே, அப்போ ரேடியோ கேட்கறதும் ரொம்ப விருப்பம் எனக்கும். அப்போ கொழும்புல ஒரு இடத்துல வேலை செஞ்சுக்கிட்டேன், அதுக்கடையில அந்த ஊர்ல ப்ரோக்ராம் அதுகள்லாம் செய்யறது சூரியன் தான் மீடியா. அப்ப நானும் அனௌன்ஸ் பண்ணுவேன், இப்போதான் அஜித் அண்ணா அஷ்டப்பண்ணாலாம் வந்து அறிமுகமாகணும். கிட்டத்தட்ட நான் அதுக்கு பிறகு கொழும்புல ஒரு பேங்க் ஒன்று, பிரைவேட் வங்கி ஒன்றில் வேலை செஞ்சேன் பேங்க்ல. ஒரு நாள் அஷ்டப்பண்ணா கால் பண்ணார், இப்படி தான் ஜப் ஒன்று இருக்கு வாரே அப்படின்ட்டு. அதுக்கு வந்ததுக்கு பிறகு தான் இப்படி அந்த மாதிரி தொடர்ல வந்துட்டீங்க. முதல் சூரியன் ஒரு ரசிகர், தொடர்ந்து ஃபோன் பண்ணி கதைக்கிறதுலையும் அந்த காய்ச்சிருக்கேன். ஆமாம், நிறைய தடவை காய்ச்சி ஞாபகம் எனக்கு இருக்கு. இந்த ஸ்டாக்ஹோமுக்கு போனால் வந்துருக்கீங்க ஒரு, ஆமாம், ஒரு வாலிபால் டூர்னமெண்ட் நடந்துச்சு, அதுக்கு போகும்போது கார்த்திக் அது கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் 2004 நினைக்கிறேன் சரியா ஞாபகம். ஒரு பக்கம் வாலிபால் நடந்துச்சு, இன்னொரு பக்கம் கிரிக்கெட். ஆமாம், ஒரே ஒரே மைதானத்தில் நடந்துச்சு. கார்த்திக்கை பொறுத்தவரை கார்த்திக் அம்மா அப்பா எல்லாம் என்ன செய்கிறாங்க? அவங்க எல்லாமே ஊரில் தான். அம்மா வந்து இப்போ ரிட்டையர் ஆகிட்டாங்க, கிரச் அட்டண்டனா டே கேர் மாதிரி எங்கள் ஸ்டேட்டில் இருக்குது, இருந்து ஓய்வு போயிட்டாங்க. அப்பா வந்து எஸ்டேட்டில் வேலை செஞ்சார். வேலை செய்கிறார். சகோதரங்க சகோதரங்கள் யார் இருக்கார்? அண்ணன் இருக்கார், அண்ணன் ஒரு எஸ்டேட்டில் அப்கோட்டில் தெய்வகந்தன் ஒரு ஊர் இருக்குது, அங்கே ஃபீல்டு ஆஃபீஸராக இருக்கார். தங்கச்சி மெரி பண்ணியிருக்காங்க. ஓகே, எல்லாம் செட்டில், எல்லாம் ஒரே ஊரில் வேறு வேறையாக அப்படி இருக்கும், வேறு வேறையாக இருக்காங்க. கார்த்திக் வந்து கொழும்புக்கு வந்ததுக்கு பிறகு அம்மா அப்பாவோட தொடர்பு எப்படி இருக்குது? ரொம்ப நெருக்கமாக இருக்கும். நம்ம கொழும்புல இருந்ததுக்கு ஊரில் இருக்கதே தான் ஃபீல், ஊரில் இருக்க மாதிரியே தான். ஓஃப் ஆகி வேலை முடிஞ்சு வீட்டுக்கு போக்கில் ஒய்ஃப் கிட்ட பிள்ளைகிட்ட அம்மாக்கிட்டலாம் கதைப்பேன், அண்ணன்கிட்ட. அது இல்லாமல் சனி ஞாயிறுக்கு வெள்ளிக்கிழமை 5:30 ஆஃப் ஆகுனா ஊருக்கு போகிறது, ஊருக்கு போயிடுவீங்க. கார்த்திகை பொறுத்தவரையில் இந்த இந்த துறை, அதுவும் ப்ரொமோஷன் விரிவாக்கல் பிரிவு அப்படின்ற இந்த துறை வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கா? ஆரம்பத்தில் கொஞ்சம் இன்னமும் ஆயிடுச்சுன்னா நம்ம வந்து ரேடியோவுக்கு அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு தானே வந்தோம். இப்போ பெர்மிஷன் எடுக்கிறதா இருக்குது, போலீஸுங்கிறாங்க அதுங்கிறாங்க, சும்மா ஒரு பயமாகவே இருந்துச்சு. திடீர்னு இங்கே இருக்கணும், நாளைக்கு யாழ்ப்பாணத்தில் இருக்கணும், நூறு நாள் மட்டக்களப்பில் இருக்கணும்ட்டு ஒரு ஒரு வருஷமாகி போகக்குள்ள இப்போ இதுதான் பெரிய ஈஸியாக இருக்குது. இதுதான் ஈஸியாக இருக்குது. தொலைபேசியிலே இப்போ ஃபோன்லேயே எல்லா வேலையும் செஞ்சுக்கிற மாதிரி இருக்குது. இலங்கைக்குள்ளே போகாத இடம் எது? எதுவுமே இல்லை. அதிகமாக போன இடம் எது? அதிகமாக பெட்டிக்லோ. பெட்டிக்லோ போயிருக்கீங்க, மறிபண்ணிட்டீங்களா? ஓ மறிபண்ணிட்டேன், அப்படி கேட்குறீங்க தெரியுது. இல்லை அது ஒரு முக்கியமான கேள்வி, இல்லை அதுதான் முக்கியமான. நீங்கள் பயந்துருக்கீங்க, வேறு எதுவும் கேட்க போகிறோம். 7 வருஷம் ஆயிடுச்சு. 7 வருஷம் ஆயிடுச்சு. பிள்ளைகள் இருக்காங்களா? இருக்காங்க, ரெண்டு பேர். ரெண்டு பேர் பேர், அவங்களோட பேர் காஷ்மீரா மகளோட பேர், மகன் பேர் வந்து கியோசி. ஓகே, என்ன செய்கிறாங்க பிள்ளைகள்? ஒரு ஆள் இப்போ நெக்ஸ்ட் இயர் ஸ்கூல் போகணும், இன்னொருத்தர் மொண்டிசேரிக்கு போகிறதுக்கு ரெடியாக இருக்கார். ஊர்லேயா? ஊர்லேயே தான். ஊர்லேயே தான். இப்போ ஊரில் தான், அங்கே ஊரில் தான் இருக்கோம் எல்லாம். ஓகே, லவ் பண்ணிங்களா நீங்கள்? ஓ, எவ்வளோ காலம் வந்து லவ் போச்சு? ஒரு 6 வருஷம். 6 வருஷம் லவ் போச்சு. அதுக்கப்புறம் அந்த லவ் ஒரே ஒரே லவ் தான். அதே லவ் தான், வீட்டுக்கெல்லாம் தெரியும் தானே, தெரிஞ்ச பிறகு ஒன்னா பேசி. அதை விட வேற எந்த லவ்வும் இல்லை, இருந்ததும் இல்லை, தெரியாம தான் சரியா கொழும்புக்கு வந்துட்டு நான் ஒரு ஓலவல் முடிச்சதுக்கு பிறகு. இப்போ அங்கனைக்கு வந்துட்டு தான் அந்த அனௌன்ஸ் பண்ண போக்குள்ள தான் இந்த லவ் ஸ்டார்ட் ஆகிச்சு. கொழும்புல இருக்கக்குள்ள வந்து நம்ம ஊர்ல இருக்கக்குள்ள கொஞ்சம் கூடுதலா வீட்டை அந்த ஊர் சம்ஜெட்டையே தான் நாங்கள் யோசிப்போம். அப்படியும் போகிறது வாரது, லவ் பண்ணுறது, பேசுறது, அப்படியே வெட்டிங்கும் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. சூரியன் வந்தது பிறகு தான் லவ் பண்ண ஆரம்பிச்சிங்க? சூரியனுக்கு முன்னுக்கு. அதுக்கு முதலே உங்களை எப்படி தெரியுமா உங்களை? உங்களுக்கு நான் ஒரு நான் சொன்னேன் நான் அனௌன்ஸ் பண்ணுவேன் அப்படின்ட்டு. இப்போ அவங்க வீட்டு பக்கத்தில் ஒரு பெரிய கிரவுண்ட் ஒன்று இருக்குது அப்கோட்டில், உங்களுக்கு தெரியும் அந்த கௌரவில கிரவுண்ட் இருக்குது. அப்போ அதில் ஒரு கிரிக்கெட் மேட்ச்சுக்கு அனௌன்ஸ் பண்ணிக்கிறதே. அப்போ அவங்க வீட்டில் இல்லை, அவங்க வீடு பக்கம் தானே, அங்கே தான் போயிட்டு சாப்பிட்றது, உடுப்பெல்லாம் மாற்றிட்டு வர்றது. நீங்களா சொன்னீங்களா இல்லை அவங்களா கேட்டாங்களா? நான் சொல்லி வச்சுருந்தேன், அப்போ எங்கள்கிட்ட மச்சான் ஒருத்தர் அவங்ககிட்ட சொன்னார்.
சொல்ல ஓமன் உடனே சொல்லிட்டாங்களா? அப்படின்ட்டு இல்லை, இப்போ அதுக்கு ஒரு ஒரு வருஷம் போனிச்சு. அது அதுக்கு ஓமன் அதுக்கு அது இல்லை போனோம் இல்லையா அவங்க வீட்லாம் அந்த காலத்தில். ஓகே, எப்படி அப்போ பேசிக்குவீங்க நீங்கள்? நான் வந்து லெட்டர் தான் இப்போ கொழும்புல இருக்கக்குள்ள லெட்டர் போட்டிருக்கேன். அதுக்கு அவங்க போஸ்ட் பண்ணுவீங்களா இல்லை யாரையும் கொடுத்து போஸ்ட் பண்ணுறது போஸ்ட் பண்ணால் அவங்களுக்கு போயிச்சது அவங்க ரிப்ளை பண்ணுவாங்களா? அந்த லெட்டர்லாம் வச்சிருக்கீங்க? அது ரிப்ளை பண்ணால் அதெல்லாம் இன்னும் இருக்குது, ஃபைலில் இருக்குது. ஃபைலில் எத்தனை லெட்டர் வாங்க? ஒரு 15-20 லெட்டர் வச்சுருக்கோம். தப்பிதார், நீங்கள் இரவில் இந்த வேலையாக போயிட்டு இங்கே வெளியில் தங்கியிருக்கிற நேரத்தில் வைஃப் கால் பண்ணும்போது உங்களோட ஃபோன் வெயிட்டிங்கில் அப்படி இல்லைன்னா நீங்கள் ஃபோன் ஆன்சர் பண்ணாமல் திரும்ப கால் பண்ணாமல் இருக்கும்போது அவங்க அதை எப்படி ஏற்றுக்கொள்கிறாங்க? சிக்கல் ஒன்று இருக்காது. இப்போ நாம் ஒரு சில நேரத்துக்கு வெயிட்டிங்கில் இருக்கும், இல்லாட்டி கட் பண்ணுவேன். கட் பண்ணால் அஜித் அன்னைக்கு இல்லாட்டி சுரேனுக்கு யாராவது வேறு யாருக்கும் கழிக்க மாட்டீங்களா? வேறு யாருக்கும் கழிக்கிறதுக்கு நம்ம டைம் இல்லை. அதாலும் இவங்க பக்கத்தில் உள்ளவங்க யோசிப்பாங்களே, என்ன வேறு ஒரு ட்ரெக்கில் போக பார்க்குறாரு அப்படின்ட்டு. பிள்ளைகள் வளர்ந்ததுக்கு பிறகு என்ன எந்த பக்கம் எந்த துறை பக்கமாக அவங்கள கொண்டு போக நினைக்கிறீங்க? இப்போ ஸ்டார்ட்லேருந்து வந்த மாதிரி இப்போ கிட்டத்தட்ட ஒரு 13 வருஷம் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். இப்போ கூடுதலாக அவங்களோடய தான் இருக்கணும், இருக்கிறதுக்கு தான் யோசிக்கிறேன். ஓகே, அவங்களோட இருந்து அவங்கள எந்த துறையில் நீங்கள் வந்து கொண்டு போகிறீங்க? நீங்கள் வந்து இப்போ மீடியா துறைகளில் இருக்கீங்க, அவங்கள எந்த பக்கம்? அவங்க ஒரு ஒரு அரசாங்க தொழில். அரசாங்க என்ன காரணம்? ப்ரைவேட்டுங்கிறது வந்து கொஞ்சம் கூடுதலாக ஹார்ட் வேர்க் பண்ணணும். ஓகே, இன்னொன்று கவர்மெண்ட் தொழிலுங்கக்குள்ளே கொஞ்சம் ஒரு ரிலாக்ஸாகும். 4 மணிக்கு விட்டு கூடி போயிடலாம். சனி ஞாயிறு லீவ் நம்மளுக்கு, சனி ஞாயிறில் 24 மணிக்கெல்லாம் வேலை செய்யக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. இருக்குது, அதனால் நம்ம பட்ட கஷ்டம் பிள்ளைகள் படக்கூடாது அப்படின்னு சொல்லி நினைக்கிற அப்பாக்களில் கார்த்திக்கு முதலாளி நினைக்கிறேன். கார்த்திக் வந்து வெளியில் போகணும், பிள்ளைகள்லாம் கூட்டி கொண்டு வைஃபையும் கூட்டிகிட்டு ஒரு வெளியில் ஒரு இடத்துக்கு போகணும் அப் கண்ட்ரியை தவிர அப்படின்னா எந்த இடத்துக்கு போகலாம்? திருகோணமலை. என்ன காரணம்? திருகோணமலை கொஞ்சம் அழகான ஊர், அது இல்லாமல் பார்க்குறதுக்கு நிறைய இடங்கள் இருக்குது, ஹோட்டல்ஸ் இருக்குது. கிட்டத்தட்ட மலையகத்தில் உள்ளவங்களும் எங்களோட வைப்பாக்களும் டிங்கோவில் உள்ளவங்களும் மூவ் ஆகிறதுக்கு கொஞ்சம் பேச்சுவார்த்தைகள் அதுகள் இதில் எல்லாம் செட் ஆகும்னு நினைக்கிறேன். கார்த்திக் வந்து இதுவரைக்கும் மிஸ் பண்ண விஷயம், இந்த விஷயம் எனக்கு கிடைச்சிருக்கலாம் ஆனால் எனக்கு கிடைக்காமல் போயிட்டுது அப்படின்னு சொல்லி கவலைப்பட்ட, அல்லது கிடைக்க விரும்பிய விஷயம் ஏதாவது இல்லாமல் போயிருக்கா? நான் வந்து இப்போ இதுக்கு வந்ததே நான் நினைக்கிறேன், இன்னொரு நான் ஏற்கனவே வேலை செய்கிறதுக்கு முன்னுக்கு டிரெக்டாக இதுக்கே வந்திருந்தால் இன்னும் கொஞ்சம் லைஃப் செட் ஆகிருக்குமே அப்படின்னு தான் யோசிக்கிறேன். வந்தது கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு, ஓலவெல் படிச்சுட்டு ஒரு 4 வருஷம் கேப் வந்துட்டு தான். ஓகே, அதனால் அது கொஞ்சம் வெளியாக கிடச்சிருக்கலாம்னு நினைக்கிறேன். இப்போ இன்னொரு வயசுக்கு முன்னுக்கு இப்போ எனக்கு இருக்க அந்த போஸ்ட்னு கொஞ்சம் ஒரு 4 வயசுக்கு முன்னுக்கு கிடச்சிருக்கும். இப்போ இன்னொரு ஸ்டாண்டர்டுக்கு நான் வந்திருப்பேன், போயிருக்கலாம்னு நினைக்கிறேன். மலையகத்தை பொறுத்தவரையில் நிறைய விஷயங்கள் எதிர்பார்க்கப்படுது இல்லையா? இது வந்து வயலையும் தாண்டி உங்களோட ஏரியா பற்றி என்ன கிடைச்சா நல்லா இருக்கும் எங்கள் நம்ம இடத்துக்கு? இப்போ ஸ்டாக்ஹோமுக்கு வந்து என்ன விஷயம் அத்தியாவசியமாக உடனே கிடைச்சா நல்லா இருக்கும் கார்த்திக்கிட மனசில் என்ன இருக்கு? அப்படி அங்கே அவ்வளோ பேருமே தொழில் செஞ்சா கிட்டத்தட்ட ஒரு ஒரு சின்ன ஒரு ஃபேக்ட்ரி மாதிரி, யாருமே வீட்டில் இருக்காமல் அன்னன்னைக்கும் ஒரு ஜப் ஒன்று செஞ்சுக்கிட்டு ஒரு 5:30 மாதிரி வந்து ஸ்போர்ட்ஸ் அப்படி இருந்து எல்லாம் எல்லாத்துக்கும் ஜப் ஒன்று இருக்க மாதிரி தான். ஓகே, ஸ்டாக்ஹோமில் எல்லாருக்குமே ஒரு வேலை இருந்தால் நல்லோம்னு நினைக்கிறீங்க? ஒரு ஜப்னா வெட்டிக்கலோ இல்லாமல் எல்லாம் ஒரு விவசாயம் இருக்குது, வெத்தில தோட்டம் இருக்குது, ஒரு புகையில தோட்டம் இருக்குது. அவங்க கட்டாயம் எல்லாம் தொழில் செய்கிறாங்கன்ட்டு இல்லை, தொழில் ஒரு வீட்டில் யாருமே ஜப் செய்யாமல் விவசாயத்துலேயே செட் பண்ணுறாங்க. கார்த்திக் வந்து கொஞ்சம் கலகலப்பான ஆள், ஆனால் கேமராவுக்கு இன்னும் கொஞ்சம் இதாக இருக்குது. நம்ம தனியாக பேசி பார்க்கலாம் தான் பார்த்தீங்க. கார்த்திக் அது ஒரு ஒரு வித்தியாசமான ஸ்லாங்கில் பேசுவார், அந்த ஸ்லாங் வந்து இங்கே வரலன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் பரவாயில்ல, அடுத்தடுத்த இன்னொரு தடவை மீட்டிங் பண்ணும்போது இல்லை இன்னொரு இன்டர்வியூ பண்ணும்போது அதை தருவார்ன்னு நினைக்கிறேன். கார்த்திகிற எண்ணங்கள் சிந்தனைகள், கார்த்திகிற நல்ல நோக்கங்கள் எல்லாம் வெற்றி பெறட்டும். நன்றி கார்த்திக். வணக்கம், வாழ்த்து.